உங்கள் தமிழ் நேசன் டிவி யூடியூப் சேனல். குடியுரிமை விவகாரம் அரசாங்கத்தின் மேல்முறையீடு நிராகரிப்பு. வெளிநாடுகளில் பிறக்கும் மலேசிய தாய்மார்களின் குழந்தைகளுக்கு இயல்பாகவே குடியுரிமை வழங்க வேண்டும் என நீதிமன்றத்தின் முடிவை ஒத்திவைக்க அரசாங்கம் செய்திருந்த மேல்முறையீடு நிராகரிக்கப்பட்டது. அரசாங்கத்தின் முறையீட்டை நிராகரித்த கோலாலம்பூர் உயர்நீதிமன்றத்தின் நீதிபதி அக்தார் தஹீர் சட்டத்துறை வழக்கறிஞர் தரப்பிற்கு 5000 வெள்ளி செலவு தொகையை செலுத்தும்படி உத்தரவிட்டார். இந்த குடியுரிமை விவகாரத்தில் முடிவெடுப்பதற்கும் முன்னதாக சட்டத்துறையில் மாற்றம் செய்ய வேண்டும், மலாய் ஆட்சியாளர்களின் அனுமதி வேண்டும் என அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் வாதாடினர். சட்டத்தில் மாற்றம் செய்ய வேண்டிய அவசியம் இருந்தாலும் அரசியலமைப்பு சட்டத்தில் மலேசிய தாய்மார்களுக்கு உரிமை உள்ளது என்பதையும் நீதிபதி அக்தார் தஹீர் சுட்டிக்காட்டினார். வாக்குப்பதிவு குறைந்தால் அப்துல் கனி பதவி விலக வேண்டும். மலாக்கா சட்டமன்ற தேர்தலில் 50 விழுக்காட்டிற்கும் குறைவானோர் வாக்களிக்க தவறினால் SPR எனப்படும் தேர்தல் ஆணையத்தின் தலைவர் அப்துல் கனி சலே பதவி விலக வேண்டும் என மூத்த அரசியல்வாதி லிம் கெட் சியாங் கூறினார். 50 விழுக்காட்டிற்கும் குறைவானோர் மட்டுமே வெளியில் வந்து வாக்களித்தால் SPR அதன் கடமையை சரியாக செய்யவில்லை என்றுதான் அர்த்தமாகும். நவம்பர் 20 திகதி மலாக்காவில் பதிவு பெற்ற அனைத்து வாக்காளர்களும் வாக்களிப்பதை உறுதி செய்யும் கடப்பாடு SPRக்கு உள்ளது. அதோடு இந்த தேர்தல் நியாயமான முறையில் நடைபெறுவதையும் அது உறுதி செய்ய வேண்டும். பிரச்சாரங்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள தடைகள் அகற்றப்பட வேண்டும். SOP விதிகளை பின்பற்றி பிரச்சாரங்களை மேற்கொள்ள அனுமதி அளிக்க வேண்டும். மேலும் இம்முறை 70 விழுக்காட்டினர் தங்களின் வாக்குரிமையை நிலைநாட்ட SPR கடுமையாக பாடுபட வேண்டும் என இஸ்கண்டர் புத்ரி நாடாளுமன்ற உறுப்பினருமான லிம் கெட் சியாங் கேட்டுக்கொண்டார். மாணவர்களின் உருமாற்ற திட்ட நடவடிக்கையாக மெய்நிகர் வாயிலாக கருத்தரங்கு. சவால் மிக்க மாணவர்களின் வாழ்க்கையை சீர்படுத்தும் தலையாய பணியை மேற்கொண்டு வரும் EWRF எனப்படும் கல்வி சமூக நல ஆய்வு அறவாரியம் மாணவர்களின் உருமாற்ற திட்ட நடவடிக்கையாக மெய்நிகர் வாயிலாக கருத்தரங்கு ஒன்றை ஏற்பாடு செய்துள்ளது. கடந்த 10 ஆண்டுகளில் 30,000 மேற்பட்ட சவால் மிக்க மாணவர்களை தேர்ந்தெடுத்து தகுந்த திட்டங்களை வடிவமைத்து அவர்களை கரையேற்றியுள்ளது. அதன் தொடர்ச்சியாக எதிர்வரும் நவம்பர் 21 திகதி காலை 9:30 தொடங்கி மதியம் 2 வரை மெய்நிகர் வழி கருத்தரங்கு நடத்தப்பட உள்ளதாக அறவாரியத்தின் தலைவர் கோவிந்தசாமி அண்ணாமலை கூறினார். இக்கருத்தரங்கில் கல்வித்துறையில் தலை சிறந்தவர்களான டத்தீன் நூர் அசிமா அப்துல் ரஹீம், டத்தோ சரீனா சைட் சலே, டாக்டர் ஜெயந்தி சோதிநாதன் ஆகியோர் உரையாற்றவிருக்கின்றனர். இந்த கருத்தரங்குகளில் பொதுமக்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் என அனைவரும் கலந்து கொள்ளலாம். இதன் தொடர்பில் மேல் தகவலை அறிய EWRF அதிகாரப்பூர்வ அகப்பக்கத்தை நாடலாம். இந்த கான்ட்ரிபியூஷன் வைட் மேட்டர்ஸ், எதற்காக நீங்கள் உதவி செய்வேன்னு கேள்வி கேட்கலாம். நீங்கள் செய்கிறீங்க, எதுக்கு நாங்கள் காசு கொடுக்கணும், ஏன் நாங்கள் செய்யணும்? இதுக்கெல்லாம்னா, இந்த மாணவர்கள் உருமாற்றம் செய்வது வந்து ஒரு சுலபமான காரியம் இல்லை. எந்த நாட்டிலையுமே வந்து ஒரு வருஷத்துலையோ 2 வருஷத்துலையும் நடக்கிறதில்ல. இந்த ப்ரோக்ராம் செய்கிறதுனால ஓரளவுக்கு எங்களோட கான்ட்ரிபியூஷன் வந்து மாணவர் சமுதாயத்தை ஒரு நல்ல வழி கொண்டு வரணும். இப்போ உதவ சொல்கிறாங்க, ஜெயிலில் வந்து 70% இந்தியர்கள் தான் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த எண்ணிக்கை எப்படி குறைப்பது? இது வந்து அந்த பெரிய நோக்கத்தோடு ஒரு சிறிய பங்களிப்பு தான் இது. எப்படி அந்த 70% வந்து நம்ம படிப்படியாக குறைக்கணும் அப்படின்றது நாங்கள் உதவி செய்கிறது ரெடியாக இருக்கிறோம். ஆனால் எல்லாமே வந்து நான் வாழ்ந்தா போட, என் பிள்ளைங்க வாழ்ந்தா போது இருந்தாக்கா அப்புறம் யார் இவங்களை பார்க்குறது 70%? ஸோ அதுக்கு தான் வந்து நாங்கள் ரெடியாக இருக்கணும் செய்கிறதுக்கு. நீங்கள் வந்து பணம் கொடுக்கணும்னு சொல்ல வரல. எத்தனையோ வகையில் நீங்கள் உதவி செய்யலாம். ஆல்பணம் கொடுக்கலாம், நீங்கள் வந்து உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணலாம், வாலண்டியர்ஸ் கொடுக்கலாம், எத்தனையோ வகையில் நீங்கள் உதவி செய்யலாம். எப்படி நீங்கள் செய்ய போகிறீங்க? இது அது இந்த செமினரோட முக்கிய நோக்கமே வந்து உங்களுடைய பங்களிப்பு, சமுதாயத்தில் உங்களுடைய பங்களிப்பு என்ன, அரசார இயக்கங்களை தவிர்த்து பொதுமக்கள் என்ன செய்ய முடியும், இதுதான் அதோட முக்கிய நோக்கம். கலந்துக்கணும்னு ஆசைப்படுறோம். ஏன்னா இது மாணவர்களை மையமாக வச்சு செய்கிற நிகழ்ச்சி. இது நாங்கள் செஞ்சுட்டு வர நிகழ்ச்சி உங்களுக்கு பொதுவாக ஒரு மேலோட்டமாக சொல்கிறதா இருந்துச்சுனாக்கா, E4J ஒரு நிகழ்ச்சி செஞ்சுட்டு வரோம். இளையோருக்கான ஆங்கிலம், தமிழ் பள்ளி மாணவர்கள், யாராக கிண்டர் கார்டன் போக முடியும், மழலையர் பள்ளிக்கு போக முடியாத மாணவர்களுக்கு ஒரு வாய்ப்பு மாதிரி கொடுத்து அவர்கள் வந்து ஒரு ஆங்கில வார்த்தைகளை
ஓரளவுக்கு ஒரு 200-300 வார்த்தைகள் பேசுகிற மாதிரியும், அதே சமயத்தில் வந்து ஒரு ஒரு தன்னம்பிக்கை வர வைக்கக்கூடிய நிலையில் அவங்களை வந்து பயிற்சி கொடுக்குறோம். ஒரு 20 வாரம் பயிற்சி, அது வந்து ஆரம்ப பள்ளிக்கு. அப்புறம் வந்து ஆரம்ப பள்ளியிலேருந்து இடைநிலை பள்ளிக்கு போன உடனே அந்த மாணவர்களுக்குன்னு சொல்லிட்டு சிஎஸ்ஐ மாணவர் உருமாற்று திட்டம், இந்த மாணவர் உருமாற்று திட்டத்தை தான் நம்ம இப்போ ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறோம். இந்த ரெண்டு நிகழ்ச்சி மூலிமா மட்டும் ஒரு 30,000 மாணவர் இது ஒன்று தொட்டுடணும் இந்த நாட்டில். ஸோ அது ஒரு நல்ல பலன் இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ இது மூன்று தொட்டு நம்ம இந்த ஞாயிற்றுக்கிழமை பேச போகிறோம். முக்கியமான மூன்று பிரமுகர்கள் இதில் வந்து கலந்துக்குவாங்க. ஸோ இந்த ப்ரோக்ராம்ஸ் வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண பார்க்குறோம். ஒரு குறிப்பிட்ட மாணவர் பெரு 30,000 மாணவர்கள் கடந்த 20 வருஷமாக செஞ்சுட்டு வரேன்னா ஒரு பெரிய எண்ணிக்கை இல்லை. அது நம்ம தமிழ் பள்ளி 500 சுவிட்ச பள்ளி இருக்குது, செகண்டரி ஸ்கூலில் ஒரு நம்ம மொத்த மாணவர் 28,000-30,000 மாணவர் இருக்காங்க செகண்டரி ஸ்கூல்லாம். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்கள முழுசாக போய் அடையணும்னு சொன்னாக்கா நம்ம இந்த ப்ரோக்ராம் வந்து விரிவுபடுத்தணும், எக்ஸ்பிளைன் பண்ணணும். நிறைய பள்ளிகளுக்கு நிறைய பள்ளிகளை விரிவுபடுத்த முடியாத காரணம் வந்து நாங்கள் ரெடியாக இருக்கோம் சேர்ந்து, இடபிஆரோ எப்பயுமே ரெடியாக இருக்குது, எக்ஸ்பர்டீஸாக இருக்காங்க. இப்போ டாக்டர் சித்ராலாம் அவங்க எஜுகேஷன் ஃபீல்டில் உள்ளவங்க அவங்க. ஸோ அவங்க வந்து ப்ரோக்ராம்லாம் நல்லா டிவைஸ் பண்ணுவாங்க, அவங்க டீம் நல்லா டிவைஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய சக்தியும் ஆற்றலும் அவங்களுக்கு இருக்குது. ஆனால் அதை கொண்டு போய் சேர்கிறதுக்கான பண பலன் நம்மகிட்ட இல்லை. அரசாங்கம் நிறைய உதவி செஞ்சுருக்காங்க, அரசாங்க உதவியில் தான் நம்ம இவ்வளோ நாள் இந்த ப்ரோக்ராம் செஞ்சுட்டு வரோம். பொதுமக்களும் நிறைய உதவி செய்திருக்காங்க. நம்ம காலகாலத்துக்கு அரசாங்கத்தை நம்பி இருக்க முடியாது. அதனால் வந்து பொதுமக்கள் எங்களுக்கு வந்து இதில் ஈடுபடணும், நிறைய உதவி செய்யணும் நாங்கள் எதிர்பார்க்குறோம். கல்வியின் முக்கியத்துவம், மாணவ நடத்தின் முக்கியத்துவம் இதெல்லாம் வந்து அவங்க கொடுத்து பேசுவாங்க. என் தம்பிக்கு இரண்டாவது வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும். போதைப்பொருள் கடத்தல் விவகாரம் தொடர்பில் சிங்கப்பூரில் மரண தண்டனையை எதிர்நோக்கி இருக்கும் தனது தம்பி நாகேந்திரனுக்கு இரண்டாவது வாய்ப்பு வழங்கும்படி அவரது மூத்த சகோதரி ஷர்மிளா கோரிக்கை விடுத்துள்ளார். 33 வயதுடைய நாகேந்திரன் கடந்த 2009 சிங்கப்பூரில் போதைப்பொருளை கடத்திய குற்றத்திற்காக 2011 மரண தண்டனை விதிக்கப்பட்டது. இவ்வாண்டு நவம்பர் 10 அவர் மீதான மரண தண்டனை நிறைவேற்றப்படவிருந்த வேளையில் அவருக்கு கோவிட் தொற்று கண்டதால் தண்டனை நிறைவேற்றம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் பேரா தஞ்சோங் ரம்புத்தானைச் சேர்ந்த அவரது குடும்பத்தினர் வழக்கறிஞர்கள் மூலம் சட்ட நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றனர். தனது தம்பி உயிர் வாழ்வதற்கு இரண்டாவது வாய்ப்பினை சிங்கப்பூர் அரசாங்கம் வழங்க வேண்டும் என AFP ஊடகத்திற்கு அளித்த பேட்டியில் ஷர்மிளா கேட்டுக்கொண்டார். அதோடு தனது தம்பியின் விவகாரத்தில் அதிசயம் நிகழாதா என்று ஒவ்வொரு நாளும் கடவுளை பிரார்த்திப்பதாகவும் அவர் கண்ணீர் மல்க கூறினார். பூமி புத்ரா அல்லாதவர்களுக்கு வெறும் 3 விழுக்காடு மட்டுமே ஒதுக்கீடா? அடுத்த ஆண்டிற்கான வரவு செலவு திட்டத்தில் முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு 3 விழுக்காடு மட்டுமே ஒதுக்கீடுகள் வழங்கப்பட்டுள்ளதில் நியாயமில்லை என பினாங்கு இந்து இயக்கத்தின் தலைவர் பி முருகையா சாடினார். பூமி புத்ரா அல்லாதோருக்கு வெறும் 3 விழுக்காடு ஒதுக்கீடும், அதில் இந்தியர்களுக்கு 1.2 விழுக்காடு மட்டுமே ஒதுக்கீடுகள் வழங்கப்பட்டுள்ளது பெரும் அதிர்ச்சி அளிக்கிறது. இந்நாட்டின் வளர்ச்சிக்காக இந்தியர்கள் பெரும் பங்காற்றி உள்ளனர். அதிலும் இந்தியர்கள் நடத்தும் ஒவ்வொரு தொழிலுக்கும் தனிநபர் வருமானத்திற்கும் அரசாங்கத்திடம் பல கோடி வெள்ளி வருமான வரியாக செலுத்தி வருகின்றனர். மலேசிய குடும்பம் என்னும் கொள்கையை அரசாங்கம் அறிவித்துள்ளது. ஆனால் அந்த கொள்கைக்கு ஏற்ப பட்ஜெட் வகுக்கப்படவில்லை. எனவே பூமி புத்ரா அல்லாதோரின் வாழ்வாதார மேம்பாட்டிற்காக அரசாங்கம் 5 விழுக்காடு ஒதுக்கீடுகளை வழங்க வேண்டும். அது மட்டுமே மலேசிய குடும்பம் என்ற கொள்கையை நிலைநிறுத்தும் என்றும் முருகையா கூறினார். நம்ம தமிழ்நேசன் டிவியை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. மலாக்காவில் பரிகத்தா நேஷனல் தோல்வியடைந்து விட்டது. மலாக்கா தேர்தல் நெருங்கிவிட்ட வேளையில் இன்னும் முதலமைச்சர் வேட்பாளரை அறிவிக்காத பரிகத்தா நேஷனல் தோல்வியடைந்து விட்டது என அம்னோவின் உச்சமன்ற உறுப்பினர் போர் ஜகர்சி சாடினார். தேசிய முன்னணியும் பக்கத்தன் ஹரப்பானும் அக்கட்சிகளின் முதலமைச்சர் வேட்பாளர்களை அறிவித்துவிட்டன. ஆனால் பரிகத்தா நேஷனலை வழிநடத்தும் பர்சத்து கட்சிக்கு யாரை தேர்வு செய்வது என்பதில் பெரும் குழப்பம் ஏற்பட்டுள்ளது. பரிகத்தா நேஷனல் மீது வாக்காளர்கள் நம்பிக்கையை இழந்துவிட்டனர். பர்சத்துவில் உண்மையான நேர்மையான உறுப்பினர்கள் இல்லாததுதான் இதற்கு காரணமாகும்.
அதில் உள்ளவர்கள் கட்சி தாவிய தவளைகள். எந்தவித இலக்கும் நம்பிக்கையும் இல்லாமல்தான் பரிகாத்தா நேஷனல் தேர்தலில் களமிறங்கி உள்ளது என்பது தெளிவாக தெரிகிறது என்றும் ஃபுவாட் ஜக்கர்சி சாடினார். அடுக்குமாடி குடியிருப்பின் வெல்கனிகள் குழந்தைகளின் உயிருக்கு எமனாகலாம். உயரமான அடுக்குமாடி வீடுகளில் இருக்கும் வெல்கனிகள் குழந்தைகளுக்கு பாதுகாப்பாக இருப்பதை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என பினாங்கு பயணிட்டாளர் சங்கம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. இந்த வெல்கனிகள் பெரும்பாலும் வெளிப்புற காட்சிகளை பார்ப்பதற்காக வீட்டின் பின்புறத்தில் கட்டப்பட்டிருக்கும். அண்மையில் 7 முதல் 8 வயதுடைய ஒரு சிறுமி வீட்டின் கம்பி மீது ஏறி வெல்கனியில் நடந்து கொண்டிருக்கும் காணொளி நெஞ்சை பதற வைக்கிறது என சங்கத்தின் தலைவர் முகைதீன் அப்துல் காதர் கூறினார். சிறு அஜாக்கிரத்தை ஏற்பட்டிருந்தால் அக்குழந்தையின் உயிர் பறிப்போயிருக்கும். இதுபோன்ற சம்பவங்கள் அடிக்கடி நடக்கிறது. வெல்கனியின் சுவர் கம்பிகள் 1 மீட்டருக்கு குறைவாக இருக்கக்கூடாது என்னும் சட்டம் உள்ளது. இது குறித்து அமைச்சு உடனடியாக ஆய்வு செய்து உயரமான கட்டிடங்களில் வசிக்கும் குழந்தைகளை பாதுகாக்க பயனுள்ள பாதுகாப்பு நடவடிக்கைகளை செயல்படுத்த வேண்டும் என பினாங்கு பயணிட்டாளர் சங்கம் கேட்டுக்கொள்வதாக முகைதீன் அப்துல் காதர் கூறினார். துன் அப்துல்லா அமத் படாவி நலமுடன் இருக்கிறார். முன்னாள் பிரதமர் துன் அப்துல்லா அமத் படாவி இறந்துவிட்டதாக பொறுப்பற்ற சில தரப்பினர் பரப்பி வரும் தகவலை நம்ப வேண்டாம் என அவரின் அலுவலகம் கேட்டுக்கொண்டது. இதுபோன்ற வதந்திகள் கடுமையாக கருதப்படுவதோடு சம்பந்தப்பட்டவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. அண்மைய காலமாக துன் அப்துல்லா அமத் படாவியின் உடல்நிலை குறித்து சமூக வலைத்தளங்களில் பல தகவல்கள் பகிரப்பட்டு வருகின்றன. ஆனால் அவர் நலமுடன் இருப்பதை தெரிவித்துக் கொள்வதாக அவரின் அலுவலகம் வெளியிட்ட ஓர் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டது. நம்ம தமிழ் நேசன் டிவியை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு.